கபடி லீக் சீசனில் கடைசியாக நடைபெற்ற ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி 25-24 என்ற கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தியது. இந்த நிலையில் இன்று நடைபெறவுள்ள போட்டியின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ப்ரோ கபடி லீக் சீசன் 10வது 99வது ஆட்டத்தில் இன்று ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி தமிழ் தலைவாஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியானது இந்திய நேரப்படி 9:00 பாட்னாவில் உள்ள பாட்லிபுத்ரா உள் விளையாட்டு ஸ்டேடியத்தில் தொடங்குகிறது. ப்ரோ கபடி லீக் வரலாற்றில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியும் தமிழ் தலைவாஸ் அணியும் இதுவரை 9 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளனர். இதில் அதிகபட்சமாக ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 5 முறை வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ் தலைவாஸ் 2 முறை வெற்றி பெற்றுள்ள நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான 2 போட்டிகள் டிரா ஆகியுள்ளது. கடைசியாக இரு அணிகளுக்கும் இடையேயான போட்டியில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி தமிழ் தலைவாஸ் அணியை 25-24 என்ற கணக்கில் வீழ்த்தியது. 16 போட்டிகளுக்கு பிறகு ப்ரோ கபடி லீக் சீசன் 10 புள்ளிகள் பட்டியலில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 2வது இடத்தில் உள்ளது. இதுவரை ஜெய்ப்பூர் அணி 11 வெற்றி 2 தோல்வி 3 டிராவுடன் 66 புள்ளிகள் குவித்து சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது. அதே சமயம் தமிழ் தலைவாஸ் 40 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. 7 வெற்றியும் 9 முறை தோல்வி அடைந்தாலும் கடந்த சில போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றிகளை பதிவு செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.